ஹைகாய்ஸ் என் பேர் ஒரு தனி ஸ்ரீஜந்தர். இந்த விட எல்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு புக் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அது இந்த புக் வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வெயிலும் நிழலும். இந்த புக் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பிரமிழ் அப்படிங்கிறவங்க தான் இந்த புக் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த புக் வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வம்சி பப்ளிஷர்ஸ் தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த புக்கோட விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 400 ருபீஸ். இந்த புக்கை வந்து யார் வந்து தொகுப்பாசிரியராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது காலசுப்ரமணியன் அப்படிங்கிறவங்க தான் இருந்திருக்காங்க. அடுத்து இந்த புக்கு வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இலக்கணம் விமர்சன கட்டுரைகள் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 51 கட்டுரைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டாக இருக்க ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மகாத்மா காந்தியை வந்து ஹிஸ்ட்ரி வந்து ட்ரெயினில் தான் ஆரம்பிக்குது. எப்படின்னா, அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது ட்ரெயினில் வந்து அவங்க போயிட்டுருக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சில பேர் வந்து அவங்கள கீழே தூக்கி போட்டாங்க, ஏன்னா அவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கீழே தூக்கி போட்டாங்க. அடுத்தது ட்ரெயின் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா ரிலீஜியன் எல்லா கேஸ்ட்டையுமே ஒரே ட்ரெயின் ஒரே டிரான்ஸ்போர்ட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க ட்ரெயினில் இருக்கனால. அதனால் யாருமே மதத்தெல்லாம் தனித்தனியாக பிரிக்காமல் எல்லாத்தையும் சேம் ஈக்குவல் ரைட்ஸ்லேயே பார்த்தாங்க. இப்போ அடுத்த அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 8421 மெம்பர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் ஆகுறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே விடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மும்பை டு தானே தான் விடுறாங்க. எந்த வருஷம் விடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1853 வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து மும்பையும் தானேயும் மாற்றி மாற்றி விட்டுருக்குறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எங்கே வந்து அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதாவது கம்ப்யூட்டர்லேயே நம்ம வந்து ட்ரெயின் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கிற மாதிரி எப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 1986 தான் அந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. அதாவது 100 வருஷத்துக்கு மேலே ட்ரெயின் கண்டுபிடிச்சி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து வருது. அடுத்தது ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மும்பை விக்டோரியா டெர்மினல் டு குர்லா அப்படிங்கிற குர்லா ஸ்டேஷன் அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்கும் தான் அது வந்து ட்ரெயின் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வந்து போச்சு. அடுத்தது இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எங்கேயும் இல்லை, அதாவது நீலகிரிஸில் தான் இருக்குது. அதாவது நீலகிரியில் தான் இருக்குது. அங்கே வந்து அதாவது ஒரு நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். ஏன் வந்து அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையிலேருந்து கீழே இறங்கும்போது இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சூப்பராக போகிறதுக்காக தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலக அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? வேரங்கியூரில் நம்மளோட கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணா இருக்காங்களா, அவங்க வந்து பிறந்த இடம் தான் வேரங்கியூர் மதுராவில் தான். அப்போ தான் கிருஷ்ணா வந்து ஒரு செல்லில் வந்து ஜெயில் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் பிறந்திருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ரொம்ப பெருசு பார்த்துட்டோம், ரொம்ப ஸ்லோவும் பார்த்துட்டோம், ரொம்ப ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படின்னு பார்க்கணும்ல. பிஸியான ரயில்வே ஸ்டேஷன்னா வேற எங்கேயும் இல்லை, கொல்கத்தா தான். கொல்கத்தாவில் இருக்க ஸ்டேஷன்னா அது வந்து ஹவுரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு 974 ட்ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து லொக்கேட் ஆகிட்டு போகுது. அடுத்தது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரூட், அதாவது இப்போ வந்து ட்ரெயின் ஏதாவது ரொம்ப தூரம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கன்னியாகுமரிக்கு திப்ருகார் டு கன்னியாகுமரி தான், அது ரெண்டும் தான். அந்த ரெண்டு இடத்துக்கும் பிட்வீன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 4226 கிலோமீட்டர் ட்ரெயினும் ட்ராவல் ஆகும், அந்த டிஸ்டன்ஸும் இருக்குது. அங்கிருந்தும் கன்னியாகுமரியிலேருந்து அங்கே போகலாம், அங்கிருந்து இங்கே வரலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ட்ரெயின் மியூசியம்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம வந்து போய் ட்ரெயின்லாம் பார்க்கணும் அப்படின்னா எதுவுமே இல்லாமலாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது பழைய ட்ரெயின்லாம் பார்க்கணுன்னா நமக்கு வந்து தெரியாமையே போயிடும். அதனால தான் நான் இந்தியாவில் மொத்தம் 8 ஸ்டேஷன் மியூசியம்ஸ் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 மியூசியம் இருக்குது. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்குது, அடுத்தது திருச்சியில் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பை பை.